வணக்கம், வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். யாருக்கு தாங்க பணக்காரங்க ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து இல்லை, அந்த கனவு எல்லாருக்குமே இருக்குது. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய செலவு பண்ணணும், நிறையா சேமிக்கணும், நிறைய முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவை சொல்லிட்டே வந்து போகலாம். நம்ம எல்லாருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அந்த நெக்ஸ்ட் லெவல், அதை வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்ற கனவு வந்து இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள நிறையா பேர் நம்பிட்டுருக்கோம். ஆனால் அதோட ஆன்சர் அது கிடையாது. நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது தான் நம்மளை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போக போகுது. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு 5 குவாலிட்டிஸை இந்த வீடியோவில் வந்து நான் 1 by 1 சொல்ல போகிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன பிளான் பண்ணாலும், என்ன ஒரு விஷன் நமக்கு இருந்தாலும் அது லாங் டேர்மாக வந்து இருக்கணும். ஷார்ட் டேர்மாக பிளான் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளால் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணுறப்போ ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். அண்ட் நார்மலாகவே வந்துட்டு இந்த மாதிரி பணக்காரங்க ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த விஷன் வச்சுருக்கோமே, இந்த பிளான் பண்ணியிருக்கோமே, இந்த ட்ரீம் நமக்கு இருக்கே, இந்த கோல் நமக்கு இருக்கே, இது வந்துட்டு கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக, இனி வரக்கூடிய சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்காது, கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கோப் அப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அசஸ் பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன பிளான் பண்ணாலும் சரி அதை ஷார்ட் டேர்முக்கு பண்ணாமல் லாங் டேர்முக்கு வந்து பண்ணணும். ரெண்டாவது குவாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட பவரை புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் காசை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ சற்று நமக்கு மைண்டில் வர வேண்டியது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கணும். எவ்வளோ கம்மி பைசாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் லம்சமாக பண்ணுறதை விட எஸ்ஐபி எடுக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம், ரொம்பவே நல்ல ஒரு பிளான் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஸோ எஸ்ஐபி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்பப்போ மாற்றிட்டே வந்து இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோமா, கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லி விட்டுடணும். அந்த கொஞ்சம் வருஷம் அப்படின்னு சொல்றது ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்போ ஒர்க் ஆகும், ரொம்ப வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான். ஸோ ஒரு 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்குறப்போ, இப்போ நமக்கு ஒரு 20 வயசு இருக்குது அப்படின்னா, ஒரு 40 வயசு பார்க்குறப்போ மேபி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட ஹெல்ப்பை வச்சு. இது நம்மளோட செகண்ட் குவாலிட்டி. அது என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட பவரை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மூணாவது குவாலிட்டி அசட், அதாவது சொத்து. சொத்து வந்து சேர்ப்பாங்க, சொத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லயபிலிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட மூணாவது குவாலிட்டி. அதாவது கடன் வாங்கக்கூடாது, முடிஞ்ச அளவு வந்துட்டு இஎம்ஐயில் எடுக்காமல் முழு பேமெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக காசு நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாது. ஒரு வீடெலாம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டவுன் பேமெண்ட் பே பண்ணி தான் வந்து எடுக்க முடியும். பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஃபோன் வாங்குறதுலேருந்து ஒரு லேப்டாப், ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த லயபிலிட்டியை கூட்டக்கூடாது. இந்த வண்டிலாம் பார்த்தோன்னா டெப்ரிசியேட்டிங் அசர்ட், அதாவது வருஷம் ஆக ஆக அதோட மதிப்பு குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம வந்து போடுறோமே, இது நமக்கு ஃபியூச்சரில் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ இந்த குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அசட்டில் பண்ணணும். அசட் அப்படின்னு சொல்கிறப்ப என்னவா இருக்கும், நாம் வந்துட்டு இதை விற்கணும்னு நினைக்கிறப்போ நம்ம வாங்கினதை விட ஜாஸ்தியாக போகணும். ஜாஸ்தியாக போகல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம வாங்கின அளவுக்கு அது போகணும். போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் நம்ம வாங்கினதை விட கம்மியாக போச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு அசட் கிடையாது. நாலாவது குவாலிட்டி பாசிவ் இன்கம். நிறைய வீடியோஸ் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். பாசிவ் இன்கம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து வேணும். ஒரே ஒரு இன்கம்மை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க முடியுமானா, கண்டிப்பாக முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு சைடு நமக்கு இன்கம் வரலைன்னா அவ்வளோதான், நமக்கு ஸ்டக் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா பாசிவ் இன்கம் நமக்கு வேணும். ஸோ என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம்ஸ் நம்மளால் வந்துட்டு கொண்டு வர முடியும், எதுலலாம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். பிஸ்னஸ் பண்ணலாமா, சரி சைடில் வேலைக்கு போகலாமா, ஏதாவது பேட்டன்ட் எடுக்கலாமா, இல்லைனா வந்துட்டு நாம் வந்து புக்கு ஏதாவது எழுதி பப்ளிஷ் பண்ணலாமா, நமக்கு என்ன வரும், நமக்கு வரதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாசிவ் இன்கம் செட் பண்ணணும். இது நம்மளோட நாலாவது குவாலிட்டி. அஞ்சாவது குவாலிட்டி, இப்போ சந்தோஷத்தை விட அந்த லாங் டேர்ம் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி யோசிக்கணும். இப்போ சந்தோஷத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா செலவு பண்ணால் தான் நமக்கு பல விஷயங்கள் வாங்க முடியும், பல விஷயங்கள் பண்ண முடியும், போக முடியும். இதெல்லாம் செய்கிறப்ப தான் நமக்கு சந்தோஷம் நம்ம நினச்சிக்கிறோம். அதனால தான் நம்மளால் அந்த பிக் பிக்சரில் அந்த ஹாப்பினஸை தொட முடியலை.
அதாவது நமக்கு என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு போக முடியல. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷார்ட் டேர்ம் இல்லைன்னா இப்போ கரண்ட் ஹாப்பினஸ்க்காக நம்ம வந்து செலவு பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த பிக் பிக்சரில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ண முடியும். ஸோ அஞ்சு குவாலிட்டிஸ் நான் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நம்ம வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் நமக்கு தேவை அப்படின்றத வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் பிளான் பண்ணணும். செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை புரிஞ்சுக்கணும். தேர்ட் குவாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் குவாலிட்டி பார்த்தோன்னா பாசிவ் இன்கம் பிளான் பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த் குவாலிட்டி பார்த்தோன்னா இப்போ சந்தோஷத்தை விட அந்த பிக் பிக்சர் என்ன அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த அஞ்சு குவாலிட்டி நமக்கு இருந்துச்சு, அது எல்லாத்தையும் ஒழுங்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும். பட் ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக வந்து முக்கியம். என்றைக்குமே வந்துட்டு இல்லை ஒரு தடவை ட்ரை பண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துடக்கூடாது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் பற்றின வீடியோஸ் இருக்குது. ஃபினான்ஸ் பற்றி நம்ம கற்றுக்கணும். எதுக்காக ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கணும், நம்ம எல்லாருமே காசுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். அந்த வர காசை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரியல, ஒழுங்காக பாரோ பண்ண தெரியல, ஒழுங்காக நம்ம கொடுத்து வாங்க தெரியல அப்படின்னா கூட நம்மக்கிட்ட இருக்கிற காசை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கைடாக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் வந்து இருக்கும். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோச்சஸும் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ இந்த நோட்டோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.